வணக்கம். இந்த ஆண்டின் ஐபிஎல்ல ரொம்ப பரபரப்பான கட்டத்தை நம்ம எல்லாருமே இப்ப நெருங்கியிருக்கோம். இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணி டெல்லி அணியை வீழ்த்தின இந்த ஆட்டம் பிரகாரம் 55 லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்திருக்கு. இன்னும் 15 லீக் ஆட்டங்கள் மீதம் இருக்கு. அந்த வகையில முதலாவது அணியா நேத்து தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபிஷியலா ஐபிஎல்ல இருந்து முதலாவது அணியா எலிமினேட் ஆகியிருந்தாங்க. இப்படி இருக்க மீதி இருக்கிற 9 அணிகள்ல யாரு பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெற போறாங்க, யாரு எலிமினேட் ஆக போறாங்க, சோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் காடான சச்சின் டெண்டுல்கர் அவரே பாத்தீங்கன்னா இந்த 4 அணிகள் தான் பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்க, இதுல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஆதாரங்களுடன் உறுதியாக பாத்தீங்கன்னா இந்த 4 அணிகள் நிச்சயமா போவாங்க அப்படின்னு அவருடைய பிரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சச்சின் அவரும் குஜராத் டைட்டன்ஸ் அணி கண்டிப்பா பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்க, அதே போல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் நிச்சயமா பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்க அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது இடத்துல இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி, அவங்களை பத்தி நம்ம சச்சின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் 3 ஆட்டங்கள் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு லீக் ஆட்டங்கள் இருக்கு. அந்த 3ல 3 ஜெயிக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 2வது ஜெயிக்கணும், அப்படி 2 ஜெயிச்சா நல்ல ரன் ரேட்ல இருக்கணும். ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரன் ரேட் ரொம்பவே மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சச்சின் வருத்தப்பட்டிருக்காரு. மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரைக்கும் வரிசையா அவங்க அதிரடியா ஜெயிச்ச எல்லா ஆட்டங்களுமே ரன் சேசிங்ல ஈடுபட்ட ஆட்டங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரொம்ப மோசமா மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 ஆட்டங்கள்ல 2 ஆட்டம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல, முதல் 4 இடத்துக்கு உள்ள இருக்கிற அணிகள் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், குஜராத் டைட்டன்ஸ், இப்படி டஃப்பான அணிகளோட மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாட வேண்டியது இருக்கு. அந்த வகையில புள்ளிப்பட்டியல 3வது இடத்துல இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம சச்சின் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் 4வது இடத்துல இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு சன்ரைசர்ஸ் கேகேஆர் எம்ஐ, இப்படி அதிக பிரஷர் இல்லாத ஆட்டங்கள் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு இருக்கு. ரன் ரேட்டும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறதால லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி பிளே ஆஃபுக்கு உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 5வது இடத்துல இருக்கிற ராஜஸ்தான் ராயல் அணி, அவங்களுக்கும் 3 ஆட்டங்கள் மீதம் இருக்கு. ஆர்சிபி அணி, கேகேஆர் அணி, பஞ்சாப் கிங்ஸ், இப்படி புள்ளிப்பட்டியல மேல இல்லாத அணிகளுக்கு இடையே தான் ராஜஸ்தான் ராயல் அணி விளையாட போறாங்க. ரன் ரேட்டும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, அதனால ராஜஸ்தான் ராயல் அணிக்கு கண்டிப்பா பிளே ஆஃபுக்கு உள்ள போக வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில குஜராத் டைட்டன்ஸ், நம்ம சிஎஸ்கே அணி, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், ராஜஸ்தான் ராயல், இந்த 4 அணிகளுக்கும் பிளே ஆஃபுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி 3வது இடத்துல இருந்தாலும் அடுத்து விளையாட போற ஆட்டங்கள் டஃபா இருக்கு, ரன் ரேட்டும் அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறதால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சாதகமா நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே நடந்தாதான் பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெற முடியும் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் தகுதி பெறதுல என்னென்னலாம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி அவருடைய இந்த 4 அணிகள் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காரு. சோ நம்ம சச்சின் சொல்ற இந்த காரணங்கள் சரிதானா, அதே போல எந்தெந்த அணிகள் பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்க, உங்களுடைய ப்ரெடிக்ஷனையும் கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.